அன்பர்களே, நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாம் விரும்பக்கூடிய ஒரு நபரை, அவங்க கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் காதலிக்கக்கூடிய ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களை ஒரு மணி நேரத்தில் வசியம் பண்ணக்கூடிய மகா காளியுடைய தாந்திரிக வித்தையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்முடைய காளி மந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது, இந்த முறைப்படி ஒரு நபரை நாம் வசியம் பண்ணும்போது ஏதாவது பின் விளைவுகள் இருக்குமா அப்படின்னா, இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு 20% பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் கிடையாது, சரிங்களா? இப்போ நீங்கள் 100 பேருக்கு இதை பண்ணுறீங்க அப்படின்னா 100 பேருக்கு இந்த பாதிப்புகள் வரும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அதில் யாராவது ஒரு சில பேர்களுக்கு இந்த பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எது மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுடைய மனநிலையில் கொஞ்சம் மாற்றம் வரும், சரிங்களா? பொதுவாகவே மாந்திரிகத்தில் நீங்கள் ஒரு எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும், அடுத்தவர்களுக்கு இல்லை உங்களுக்கோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலுமே அதற்குன்னே ஒரு காலம் உண்டு. இவ்வளவு காலம்தான் இந்த விஷயம் வேலை செய்யும் அப்படின்னு ஒரு காலம் உண்டு, புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு, ஒரு நபரை நீங்கள் வசியம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வசியம் முழு பவரோட 1 வருட காலம் மட்டுமே வேலை செய்யும், சரிங்களா? இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தெய்வ வசியம் இது போல் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா, இதோடைய சக்தி முழு பவரோட 12 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் அதை பொறுத்து அதோடய சக்திகள் குறைய ஆரம்பிச்சிடும். இதே இது நீங்கள் ஒரு நபருக்கு ஏவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏவல் அப்படிங்கிறது அவர்களுடைய உயிர் இருக்க வரைக்கும் அவங்கள பின்தொடரும், சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு நபரை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவல் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுடைய உயிர் அந்த உடலில் இருக்கிற வரைக்கும் அந்த ஏவல் அவங்கள பின்தொடரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு செய்வினை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, செய்வினை வைக்கிறதுல பல வழிமுறைகள் இருக்குது, சரிங்களா? ஒரு சில முறைகளில் வச்சிங்க அப்படின்னா 12 ஆண்டுகள் அது முழு பவரோடு இருக்கும். அதன் பிறகு அதோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சில செய்வினைகள் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துலேயே பவர் இழக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில செய்வினைகள் 8 வருடம் நல்லா பவரோடு வேலை செய்யும், அதுக்கப்புறம் செயல் இழக்க ஆரம்பிச்சிடும். இதே இது நீங்கள் தொழில் சம்மந்தமாக ஏதாவது பண்ணுறீங்க அப்படி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அது பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அதிகபட்சம் ஒரு 3-5 மாதங்கள் மட்டுமே வேலை செய்யும், சரிங்களா? அதாவது தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 3-5 மாதங்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் செயலிழந்துடும், மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நபருக்கு வசிய மருந்து கொடுக்குறீங்க, இதை வந்து இடு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நபருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா 1 வருட காலம் பவரோட வேலை செய்யும். அதன் பிறகு கழிவாக உடலில் தங்க ஆரம்பிச்சிடும். இது போல் ஒவ்வொரு மாந்திரிக விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுக்குமே இவ்வளவு காலம்தான் அது வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கால அளவுகள் உண்டு. இது போல் எந்த ஒரு மாந்திரிக விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலும், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் வேலை செய்யும் அப்படின்னு. அப்போ அந்த காலம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அதை யார் வச்சாங்களோ, நான் மாந்திரிகரை சொல்ல கிடையாது, இப்போ நீங்கள் ஒரு மாந்திரிகிட்ட பைசா கொடுத்து வைக்க சொல்கிறீங்களா, அவங்களுக்கு அதோடைய பிரதிபலன் காட்டும், புரியுதுங்களா? அதே போல் மாந்திரிகத்திலே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், அதாவது நம்ம வந்து கருங்காட்டேரி வழிபாடும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு, சரிங்களா? ஆனால் அதை வச்சு நான் பெரிய விஷயங்கள் பண்ண மாட்டேன், வழிபாடு பண்ணுறோம் அவ்வளோதான். ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் கருங்காட்டேரிய உடைய துணை இருக்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டேன். பொதுவாக அதோடைய அனுக்கிரகம் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் நினைப்பேன். காட்டேரி தெய்வங்கள்கிட்ட ஒரு தனித்துவமான குணம் உண்டு. நீங்கள் ஒரு 2-3 நாள் ஒரு பூஜை பண்ணுறீங்க, காட்டேரிக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, காட்டேரி உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே தினந்தோறும் வர ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் ஒரு 10 நாள் பூஜை பண்ணுறீங்க, அதுக்கடுத்து அதுக்கு பூஜை பண்ணலை அப்படின்னா கூட அந்த டயத்துக்கு அந்த இடத்துக்கு அது வரும்.
காட்டேரியோட ஒரு அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது தான். அதனால தான் வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு காட்டேரி வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் காட்டேரி வர்றதால பிரச்சனைகளும் இருக்கும். புரியுதுல? இப்போ காட்டேரி வச்சு நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அது தினந்தோறும் வரும் அப்படின்னு சொன்னேன். அது வர்றதால பிரச்சனைகள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபி பாரை நாய்க்குட்டி ஒன்று வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒரு நண்பர் ஒருவங்க டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாய் குட்டி ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப உயரம் கம்மியாக இருக்குது, சின்ன குட்டி. சரிங்களா? கொடுத்தாங்க, அது உள்ளே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இருக்கிறது நான், அப்புறம் அந்த 2 நாய்கள் தான் இருக்கோம். நான் எப்போதும் இப்போ ஒரு இரவு தூங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சிறுநீர் கழிக்கிறதுக்கு போகிறது வழக்கம். சரிங்களா? அப்போயெல்லாம் நான் எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியில் போகும்போது என்னுடைய நாய்க்குட்டிகளும் கூடவே வரும். போயிட்டு அதுவும் சிறுநீர் கழிச்சுட்டு அது வந்து படுத்துருங்க, நம்ம பக்கத்தில் தான் படுக்குங்க. சரிங்களா? அப்போ இது மாதிரி அன்னைக்கு நான் இது போல் சிறுநீர் கழிச்சுட்டு வந்து படுக்கும்போது பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை அப்பையில். அப்போ டார்ச் லைட்டை ஆன் பண்ணி ஒரு இடத்துல இப்படி வச்சுருவேன். கரண்ட் இல்லாத இடத்துல, ஏன்னா சிறு வெளிச்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை இருட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட் ஆன் பண்ணி இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அதோடய வெளிச்சம் இருக்கும். சரிங்களா? அப்போ அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2:30 மணி இருக்கும் இரவு. அதான் 1 to 2 or 2 hours அந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த நேரத்தில் நான் வந்து படுக்கிறேன். படுத்துட்டு என்ன பண்ணுறேன், டார்ச் லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு நாய்களை பார்த்தபடி, கண்ணை விழித்து நாய்களை பார்த்தபடி படுத்திருக்கேன். அப்போ அந்த சின்ன குட்டி, இந்த புதிதாக கொண்டு வந்த அந்த டேசன் நாய்க்குட்டி என்ன ஆச்சு அப்படின்னா எந்திரிச்சு உலாவுச்சு. சரிங்களா? எந்திரிச்சு உலாவுது, வெளிச்சமாக இருக்கவும் உலாவுது. என்ன, டார்ச் லைட்டு ஆன் பண்ணி வைக்கவும் வெளிச்சம் இருக்குது, அதனால் உலாவுது. எந்திரிச்சு உலாகும் போது கரெக்டாக அந்த வாசலுக்கு நேர், அந்த நிலைவாசலுமே அதுக்கு நேர போகும்போது நான் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் படுக்காமல் சுற்றிக்கிட்டு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ உடனே தூக்கம் வராத இல்லையே, அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொட்டுன்னு ஒரு சவுண்டு. சரிங்களா? பொட்டுன்னு ஒரு சவுண்டு, அதாவது இப்படி நடந்து போகுது அந்த வெளிச்சத்தில் பொட்டுன்னு ஒரு சவுண்டு. அப்படின்னா யாரோ ஓங்கி அடித்தது போல் ஒரு சவுண்டு. அந்த ஸ்டேஷன் நாய்க்குட்டி என்னடான்னா கத்திக்கிட்டு வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டு கட்டிலுக்கு கீழே ஓடி போய் ஒளிஞ்சிருச்சு. அப்போ தனியாக படுத்து கிடந்த அந்த சிப்பி பாறை நாய் என்னென்னா அந்த பக்கம் ஓடுது. ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான், அது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு திசையில் ஓடி போய் ஒளியுது. ஆனால் அந்த ஸ்டேஷன் குட்டி நாய் தான் அதுக்கு அடி விழுந்துச்சு பொட்டுன்னு. யாரோ கையில் ஓங்கி அடித்தோம்னா எப்படி வரும், அது மாதிரி சத்தமும் கேட்குது. ஏன்னா நான் அதைத்தான் பார்த்துட்ருக்கேன், சத்தம் கேட்குது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பயந்து ஓடுதுங்க. அடி விழுந்தது அந்த குட்டி நாய்க்கு தான் அடி விழுந்தது. ஏன்னா ஓங்கி அடித்தோம்னா அப்படி வீச்சு வீச்சுன்னு கத்த முடியாது, அது மாதிரி கத்திக்கிட்டு ஓடிச்சு. அப்போ நான் என்னோடனே அப்புறம் அதுக்கப்புறம் 2 நாய்களையும் கூட்டி தலையில் தடையை கொடுத்துட்டு அது படுத்துருச்சு. அப்புறம் இது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த காட்டேரி சொன்னோம் இல்லையா, காட்டேரி வந்தது அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அதை குறுக்க நிற்கும் போது தட்டும், அடிக்கும். இது ஒரு விஷயம், காட்டேரிட்ட அந்த குணம் நல்லா இருக்குது. இதனால தான் காட்டேரியை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. புரியுங்களா? அது வரக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம், இப்போ எல்லோரும் இப்போ நம்ம போகிறோம்னு நம்மளை அடிக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி நம்மளோட நேரம் இருந்தது அப்படின்னா நம்மளையும் கண்டிப்பாக அடிக்கும். இதே ஒரு சின்ன குட்டி அது போது அதையே டக்குன்னு அடிச்சு வீசுது. புரியுதுங்களா? இது மாதிரி காட்டேரியுடைய குணநலம் இருக்கும். அதனால தான் ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கெல்லாம் காட்டேரி தான் ஏவல் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு தெய்வ பலம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் காட்டேரியை தான் ஏவல் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு மாந்திரிகனை தட்டுறதுக்கு கூட காட்டேரி ஏவல் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதுபோல் விஷயங்களுக்கு காட்டேரியை ஏவல் பண்ணுறதுக்கான காரணம் இது தான். சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக வழியில் எது வந்தாலும் தட்டும், ஏதோ சொல்ல வந்து எதுக்கோ போயிட்டுருக்கும். சரிங்களா? நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக பிரதிபலன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? இப்போ அந்த வசியத்தை பற்றி பார்ப்போம். வசியத்தை தான் வீடியோ வந்தோம், அது எங்கெங்கேயோ போகுது. சரிங்களா? சரி, வசியத்தை பற்றி பார்ப்போம். முதல்ல நீங்கள் விரும்பக்கூடிய நபரை நீங்கள் வசியம் பண்ணணும் அப்படின்னா அதற்குண்டான நாளை தேர்ந்தெடுத்துக்கிறங்க. அமாவாசையில் வசியம் பண்ணலாம், பௌர்ணமியில் வசியம் பண்ணலாம், உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் வசியம் பண்ணலாம். வசியத்தை பார்த்திங்க அப்படின்னா அதிகாலை வேளையில் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இரவு நடுநிசி வேளைகளில் பண்ணலாம். சரிங்களா? நடுநிசி நேரம் என்பது வந்து இரவு வேளைகளை
குறிக்கும். சரிங்களா, இப்போ நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பாவை செய்யணும். பாவை அப்படின்னா பொம்மை செய்யணும். சரிங்களா, பொம்மை அப்படின்னா ரெண்டு கை ரெண்டு கால் தலை இது வந்து இருப்பது போல் பார்த்துக்கிறேங்க. அது வந்து இதுக்காக அழகாக மனுஷ மாதிரியே செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா, உங்களுடைய மனசில் எப்படி செய்யணும்னு தோணுதோ எப்படி வருதோ அதே பொம்மையாக செஞ்சுக்கலாம். இந்த பொம்மை எப்படி செய்யணும் அப்படின்னா அவசியத்துக்கு பல வழிகள் இருக்குது. அவசியத்துக்கு பல வழிகளில் பொம்மைகள் செய்யலாம். உதாரணத்துக்கு பச்சை அரிசியை நல்லா காய வச்சுக்கிறது, அது கூட கொஞ்சோண்டு நவதானியம். சரிங்களா, பச்சை அரிசி எடுத்துக்கிறங்க, அது கூட கொஞ்சோண்டு நவதானியத்தை சேர்த்து காய வச்சு என்ன பண்ணுறீங்க, நல்லா அரைச்சி எடுத்துக்கிறங்க. ஃபுல்லாக அரைச்சிடாமல் நொற நொறணும் இருப்பது போல் அரைச்சிக்கிறங்க. அரைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, அதில் கொஞ்சம் பன்னீர் சேருங்க. பன்னீர் சேர்த்து ரொம்ப இதை பண்ணிடுறாங்க, கொஞ்சோண்டு மைதா கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க. ரொம்ப போட்டு பிசைஞ்சிடாமல் தண்ணி விட்டுறாமல் நல்லா ஒரு மைதா மாவு அதை கோதுமை மாவெல்லாம் பிசைவாங்க இல்லையா, கொஞ்சம் டைட்டாகனு சொல்லுவாங்க, அது போல் பிசைஞ்சிக்கிறங்க. செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறவங்களுடைய காலடி மண்ணு தலைமுடி இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா அந்த மாவு பிசையும் போது அந்த மாவுலேயே போட்டு பிசைஞ்சிருங்க. முதல்ல காலடி மண்ணு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. ஒருவருடைய காலடி மண்ணு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வசி வசி அப்படின்னு சொல்லிகிட்டே எடுக்கணும். ஆணாக இருந்தால் வலது காலடி மண் எடுக்கணும், பெண்ணாக இருந்தால் இடது காலடி மண் எடுத்தோம்னா நல்லா சிறப்பாக இருக்கும். நீங்கள் தலைமுடியை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வசி வசி அப்படின்னு சொல்லிகிட்டே எடுக்கணும். உங்களுக்கு வந்து தலைமுடியும் இல்லை காலடிமெல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய உருவம் உங்களுக்கு தெள்ள தெளிவாக மனசில் பதிஞ்சிருக்கணும். அப்படி பதிஞ்சு இருந்தது அப்படின்னா அவங்களோட உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டே அந்த பொம்மையை செய்யணும். புரியுதுங்களா, அந்த பொம்மை செய்கிறீங்களா, பாவை அப்படிங்கிறது பொம்மை. அந்த பொம்மை வந்து எப்படின்னா யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களோட உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டே செய்யணும். அப்பையில் வேறு யாரையும் நினைக்கக்கூடாது. சரிங்களா, இதுபோல் ஒரு உருவம் செஞ்சு வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் காளி படத்துக்கு ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு காளிக்கு வந்து செவ்வரளி புஷ்பம் சாத்தணும். சாத்திட்டு காளி படத்துக்கு தூபத்தீபம் இதெல்லாம் காட்டி காளியை மனமாற வணங்குங்க. வணங்கிட்டு காளி படத்துக்கு முன்னாடி ஒரு இலையில் இந்த பிண்டத்தை தூக்கி வைங்க. பிண்டம் அப்படிங்கிறது அந்த பொம்மை செஞ்சோம் இல்லையா, அதைத்தான் பிண்டம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பொம்மையை தூக்கி அந்த இலை மேலே வச்சு காளி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. பொதுவாக ஒருவரை வசியம் பண்ணுறதுக்கு பாவை செய்கிறீங்க அப்படின்னா அந்த பாவையுடைய தலைப்பகுதி கிழக்கு பார்த்தபடி இருப்பது போல் வைக்கலாம். ஒருவரை அழிக்கிறதுக்கு மாரணம் பண்ணுறதுக்கு நீங்கள் பாவை செய்கிறீங்க அப்படின்னா அவருடைய தலைப்பகுதி வடக்கு பார்த்தபடி இருப்பது போல் வைக்கலாம், இல்லை தெற்கு பார்த்தது போல் இருப்பது போல் வைக்கலாம். சரிங்களா, அதன் பிறகு என்ன பண்ணணும் சொன்னால் ஒரு பஞ்சலோக தகடு சிறு தகடாக வெட்டி எடுத்துக்கணும். நல்லா கிட்டதுங்க பஞ்சலோக தகடு, இது தமிழ் மருந்து கடைகளில் கிடைக்கும். சரிங்களா, பஞ்சலோக தகடு சிறு தகடாக எடுத்து அதில் ஒரு முக்கோணம் மறைஞ்சு மூன்று மூலைகளையும் திரிசூலம் போட்டு மையத்தில் கிளீம் இக்கு லீ இம் மையத்தில். சரிங்களா, அந்த முக்கோணத்தோட சென்டரில் கிளீம் அப்படின்னு எழுதுங்க. முக்கோணத்தோட மூன்று மூலைகள்லையும் திரிசூலம் போடுங்க. போட்டு இதையும் காளி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தெட்டு முறை ஜெபிக்கணும். சரிங்களா, இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும். சொல்லிவிட்டு இந்த தகடை என்ன பண்ணுறீங்க, சுருட்டி அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா அதோடைய தலைப்பகுதியை ஒரு சிறு ஒரு ஆயுதத்தை வச்சு தலைப்பகுதியை மட்டும் கிழித்து அதுக்குள்ளே இந்த தகடை வச்சுருங்க. சரிங்களா, வச்சுட்டு நல்லா மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பொம்மையை கொண்டு போய் ஒரு மண் சட்டி இருக்குல்லையா, மண் சட்டிகளை போட்டு மேல் பகுதியை ஒரு இன்னொரு மண் இதை வச்சு மூடி இல்லை கருப்பு துணியை வச்சு மூடி என்ன பண்ணுறீங்க, மயானத்தில் கிழக்கு பக்கத்தில் கிழக்கு திசையில் மயானத்தோட கிழக்கு திசையில் மூலையில் போய் புதைச்சிட்டு வந்துடுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண அடுத்த நிமிஷத்தில் இருந்தே அவங்களுடைய மனநிலையில் மாற்றம் வரும். சரிங்களா, நீங்கள் பண்ண அடுத்த நிமிஷத்துலேருந்தே அவங்களுக்குள்ள குழப்பம் வரும், மாற்றங்கள் வரும், உங்களுடைய சிந்தனைகள் வரும். இது போல் பண்ணலாம். சரிங்களா, இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான முறையெல்லாம் கிடையாது. என்ன ஒன்று கொஞ்சம் வேலைகள் இருக்கும் அவ்வளவுதான். சரிங்களா, இதே முறைப்படியே மந்திரம் மற்றும் மாற்றி எதிரியை வந்து பேச விடாமல் வாயவும் கட்ட முடியும். எதிரியை பேச விடாமல் வாயவும் கட்டலாம். புரியுதுங்களா, இதே முறைப்படி நம்மக்கிட்ட யாரும்
வேணும் அப்படின்னாலும் நான் பண்ணித்தரேன், கண்டிப்பாக எதிரிவாயு கட்டுறதுக்கு பண்ணித்தரேன். அதே போல் இதே முறையை பயன்படுத்தி எதிரிக்கு வந்து தெய்வ பலம் இல்லாமலும் பண்ணலாம். புரியுதுங்களா? எதிரிக்கு தெய்வ பலம் துணை இல்லாமலும் பண்ணிடலாம், அதுவும் பண்ணித்தரேன். ஆனால் வஷ்ய விலைகள் தொடர்பு கொள்ளாதீங்க யாரும், சரிங்களா? வஷ்ய விலைகள் வந்து யாரையும் நம்பி எதுவும் பண்ணி கொடுக்க முடியல, சரிங்களா? அதனால் வஷ்ய விலைகள் தொடர்பு கொள்ளாதீங்க, என்னால் பண்ண முடியாது, சரிங்களா? மற்றபடி இப்போ இதே முறையில் இது பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் எதிரிக்கு தெய்வ பலம் இல்லாமலும் தெய்வத்தோட உதவி இல்லாமல் பண்ணவும் முடியும், சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.